துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கனுடைய வக்ர பெயர்ச்சியின் காரணமாக எந்தெந்த விஷயங்களில் மாற்றம் ஏற்பட போகின்றது, பணமழை நனையக்கூடிய வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் லாபஸ்தானத்தில் வீட்டிருக்கின்றாருங்க. லாபஸ்தானத்தில் வீட்டிருக்கக்கூடிய சுக்கரன் வக்ரகதியில் மாறுவது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் லாபஸ்தானத்தில் தான் சஞ்சரிக்கப் போகின்றார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் எவரிடமும் எளிதாக பழகக்கூடிய உயர்ந்த எண்ணம் கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியினுடைய அதிபதியான சுக்கரனுடைய வக்ர பெயர்ச்சியின் காரணமாக பல்வேறு விதமான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் நவகிரகங்களிலே ராசியினுடைய அதிபதி தான் சுகத்தை தண்ணீரட்ட முறையில் அள்ளித்தரக்கூடிய ஒரு தண்ணீரட்ட கிரகமாக செயல்படுகின்றாருங்க. சுகத்தை அள்ளித்தருவதில் தண்ணீரட்ட கிரகமாக செயல்படுவதோடு மட்டுமல்லாது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக அமரும்போது பொருளாதார ரீதியாக மிக வலுவான நிலையை அடைவதற்கான ஒரு வாய்ப்பையும் யோகத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தண்ணீரட்ட கிரகமாக இருப்பவர் தான் சுக்கரன். அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சுக்கர திசை இருந்தால் மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வர யோகமும் பல மடங்கு சொத்துக்களை சேர்ப்பதற்கான ஒரு யோகமும் உருவாகும் என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றாருங்க. அது மட்டுமல்லாது அவருடைய சஞ்சார அமைப்பின் காரணமாகவும் பல்வேறு விதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக நிலையாக இருக்கின்றார். 2, 3, 5, 7 மற்றும் 9, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. அது போன்ற ஒரு இடமான 11வது இடத்தில் தான் தற்போது சஞ்சரிக்கின்றார். எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய அமைப்பு காரணமாக முதன்மையான லாப யோக பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. பல்வேறு விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்துமே விலகி நல்லதொரு முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பிற்கும் அடித்தள இடக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நேர்த்து காட்டுகின்றாருங்க. இது ஒரு சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாது ராசியினுடைய அதிபதி மற்றொரு கிரகத்துடன் இணையும் போது பல்வேறு விதமான யோகங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கின்றாருங்க. அதிலும் குறிப்பாக செவ்வாயுடன் இணைந்தால் குரு சுக்கரமங்கல யோகமானது உருவாகின்றது. அது மட்டுமல்லாது குருவுடன் இணையும் போது குருமங்கல யோகமும் குருவினுடைய அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் கிடைக்கும். புதனுடன் இணையும் போது புதிதாக கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதற்கும் எளிதான அறிவாற்றல் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. தற்போது செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கின்றாருங்க. அது மட்டுமல்லாது சனியுடன் இணையும் போது நிரந்தர வேலை வாய்ப்பை கிடைப்பதற்கான ஒரு யோகத்தை உருவாக்கி கொடுப்பாருங்க. ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து நிரந்தர வேலை வாய்ப்பை கிடைப்பதற்கான ஒரு முதன்மையான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. அது போன்ற ஒரு அமைப்பு தான் தற்போது சந்திரனுடன் இணையும் போது பணமழை நனையக்கூடிய ஒரு வாய்ப்பு மிக அபரிவிதமாக சுக்கரனுடைய அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்குதுங்க. சுக்கரன் சந்திரன் இணைவு என்பது பணமழை நனையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோக வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசியினுடைய அதிபதி சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது அவளுடன் இணைந்து சந்திரனும் சந்தரித்தால் இரட்டிப்பு நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வீண் விரைய மருத்துவ செலவுகளாக இருந்த அனைத்து விதமான செலவுகளுமே கட்டுக்குள் வருங்க. விரைய செலவுகள் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது நீங்கள் திட்டமிட்டபடி அனைத்து விதமான விஷயங்களையும் மிகச்சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் யோகத்தையும் கொடுப்பாருங்க. குடும்பத்தில் பண பற்றாக்குறை ஏற்படாத வகையில் மிகச்சிறப்பாக பார்த்து கொள்ளப் போகின்றாருங்க. உங்களுடைய தேவைகள் வசதிகள் அதிகரித்தாலும் கூட அவற்றை கடன் வாங்காமல் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் யோகத்தையும் கொடுக்க இருக்கிறாருங்க. இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் கடன் இல்லை என்றாலே மிகப்பெரிய அளவில் நிம்மதியான ஒரு சூழ்நிலை என்பதை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. அதே மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றாருங்க. ராசியினுடைய அதிபதியான சுக்கரன் எனவே சுக்கரனுடைய அமைப்பு காரணமாக வீண் விரைய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது சொந்தமாக நிலப்புலங்கள் வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை வாங்குவதற்கான ஒரு யோகமும் உருவாகின்றது. பல்வேறு விஷயங்களில் இருக்கக்கூடிய காரிய தடைகளும் குழப்பங்களும் விலகுகின்றதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்களும் புட்டியிலும் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகின்றது. பிரிந்து சென்ற கணவன் மனைவி இணைவதற்கான ஒரு வாய்ப்பும் குடும்பத்தில் பிரிந்து சென்றவர்கள் தங்களுடைய பொறுப்புகளில் உணர்ந்து சரியாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக பல மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகின்றது. குடும்ப வருமானம் என்பது அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் ராசியினுடைய அதிபதியான சுக்கரனுடைய அமைப்பு காரணமாக நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகுதுங்க.
பொருளாதார ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய வேலைவாய்ப்பு உள்ளிட்ட மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் உத்தியோக ரீதியான விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்துக்காட்டுகின்றாருங்க. தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் இரட்டிப்பு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய ஆதிக்கமும் சற்று கூடுதலாக இருக்கும். இப்படிப்பட்ட தருணத்தில் லாபு ஸ்தானத்தில் வீட்டிருக்கக்கூடிய ராசியினுடைய அதிபதியான சுக்கரனுடைய அமைப்பு காரணமாக பணமழை நனையக்கூடிய ஒரு வாய்ப்பு தொழில்துறை வியாபாரத்துறையில் உள்ள துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதை தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றார். தொழில் சார்ந்த சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. பல்வேறு விஷயங்களில் இருந்த பாதிப்புகள் விலகி புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கு ஏற்றதொரு தருணமாகவும் அமைகின்றதுங்க. அதிலும் சந்தையினோடு இணையும் போது கொடுக்கல் வாங்கல் விஷயம் மிகச்சிறப்பாக அமைந்து நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சியும் முன் விஷயத்தையும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் உருவாகின்றது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கலைத்துறையை தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ராசியினுடைய அதிபதி லாப ஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கலைத்துறையில் அனுகூலமற்ற நிலை மாறுகின்றது. நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உங்களது முழு திறமையும் வெளிப்படக்கூடிய ஒரு தக்க தருணமாக அமைகின்றது. எனவே நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உங்களது சொந்த தயாரிப்பில் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்துக்காட்டுகின்றாருங்க. அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறையோட அதிபதியாக இருக்கின்றாருங்க சுக்கிரன். இந்த தருணத்தில் மனக்குழப்பம், ஏமாற்றம், தடுமாற்றம் போன்ற சூழ்நிலை அனைத்துமே மாற்றி உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கப் போகின்றாருங்க. உங்களுடைய இந்த தருணத்தில் எடுக்கக்கூடிய முடிவு எதிர்கால வெற்றிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமையப்போகின்றது. ஏற்கனவே வெற்றி பெற்றவர்கள் மேலும் வளர்ச்சி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்றார் சுக்கிரன். எனவே இந்த தருணத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரனுடைய அமைப்பும் சாதகமாக இருக்கின்றது. எனவே வலுவான ஒரு வளர்ச்சியை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் கிடைக்கின்றதுங்க. மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும். பின்னடைவு ஏதும் இல்லை. கல்வியை பொறுத்தவரைக்கும் வளர்ச்சிகரமாக அமைகின்றது. விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்ட செவ்வாயும் லாபஸ்தானத்தில் ராசியினுடைய அதிபதியுடன் இணைந்து சென்றிருக்கின்றார். எனவே இரட்டிப்பு நன்மை விவசாயத்துறையில் கிடைக்கப் போகின்றது. பணமழை நனையக்கூடிய ஒரு வாய்ப்பு விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு மிக அபரிவிதமாக கிடைக்கின்றதுங்க. உங்களது விளைபொருட்களுக்கு மிகச்சிறந்த விலையும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. பல்வேறு விஷயங்கள் இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகுகின்றது. எனவே வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளுடைய நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமான கிரகமாக இருப்பவர் ராசியினுடைய அதிபதியான சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய ரெண்டு கிரகங்களுடைய அமைப்பும் ஓரளவிற்கு சாதகமாக மிக வலுவாக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கின்றது. ஏழில் குருவும் ஒன்பதில் பதினொன்றில் ராசியோட அதிபதியான சுக்கிரனும் அமைந்திருப்பது பெண்மணிகளோட உடல்நலத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். பெண்மணிக்கு எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக கிடைக்கப் போகின்றது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்துக்காட்டுகின்றார். மேலும் இந்த தருணத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக துலாம் ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் என்பது துளியளவும் சந்தேகமே இல்லை. துலாம்